ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஜிலாக்கரில் எப்படி வந்து ஒரு அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த டிஜிலாக்கரில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் தேவை அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். ஸோ வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் அப்படின்ட்டு வர பாருங்கள். சேனல் பிடிச்சிருந்து இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு எதுக்கு நான் டிஜிலாக்கரில் அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இந்த டிஜிலாக்கர் மூலமாக ஆதார் கார்டு, பேன் கார்டு, உங்களோட வேக்சின் போட்ட சர்டிஃபிகேட், அப்படி கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுற எல்லா சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் வந்து இந்த டிஜிலாக்கரில் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கான ஆப்ஷனாக வந்து இது இருக்கும். ஸோ அதை வந்து எப்படி ஏது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவுக்குள்ள பார்க்கலாம் வாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறீங்கன்னா, உங்களோட ப்ரௌசரில் போய்ட்டு டிஜிலாக்கர் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. நான் டைப் பண்ணி சர்ச் பண்ணோடனே ஃபஸ்ட்டு அது digilocker.gov.in இதை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இது அதோட அஃபிஷியல் வெப்சைட்டு digilocker.gov.in. இதை கிளிக் பண்ணோடனே நம்மளுக்கு இப்போ வந்து பேஜ் வந்து லோட் ஆகிட்டுருக்குது. ஸோ லோட் ஆகிட்டு நம்மளுக்கு ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து ஷோ ஆகுது. இதில் ரைட் ஹேண்ட் சைடு பார்த்திங்க அப்படின்னா லாகின்னு ஒரு ஆப்ஷன், சாரி சைன் அப் அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்கள்கிட்ட அக்கௌண்ட் ஆல்ரெடி இருந்துச்சுன்னா சைன் இன் வந்து கொடுத்துக்கோங்க. அக்கௌண்ட் எல்லாம் புதுசாக க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன் சைன் அப் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ வந்து புதுசாக அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண போகிறேன். சைன் அப் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். சைன் அப்போ கிளிக் பண்ணோடனே ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வந்து பேஜ் லோட் ஆகிட்டு இன்னொரு பேஜ் வந்து ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறக்கு என்னென்னலாம் தேவை அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு உங்களோட நேம் வந்து கொடுக்கணும். ஆதார் கார்டில் எப்படி இருக்குதோ அதே மாதிரி வந்து நேம் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கு கீழே உங்களோட டேட்டா பற்றி வந்து கேட்டிருக்காங்க. டேட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க, மந்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க, இயர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே மேலாக ஃபீமேலாக அப்படிங்கிறதையும் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே வந்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் கேட்குறாங்க. உங்கள் கையில் இருக்கிற மொபைல் நம்பரை இந்த இடத்துல 10-digit மொபைல் நம்பரை மட்டும் நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. கீழே செட் 6-digit செக்யூரிட்டி பின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு பாஸ்வேர்டு மாதிரி 6-digit கொண்ட ஒரு செக்யூரிட்டி பின் நீங்களாக வந்து செட் பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களோட பாஸ்வேர்டு. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட மெயில் ஐடி வந்து கொடுத்துக்கோங்க. உங்களோட வேலிடாக இருக்கிற ஒரு மெயில் ஐடி வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஆதார் நம்பர், உங்களோட ஆதார் நம்பரை பார்த்தீங்கன்னா இதில் மிஸ்டேக் இல்லாமல் வந்து கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கீழே வந்து சப்மிட் பட்டன் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆகிரும். ஸோ நான் வந்து பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நான் என்னோடய ஆதார் நம்பரும் வந்து கீழே வந்து கொடுத்துட்டேன். கீழே எல்லாம் வந்து நேம் கொடுத்தாச்சு, டேட்டா பற்றி செலக்ட் பண்ணிக்கணும், மேலா ஃபீமேலா வந்து செலக்ட் பண்ணிக்கணும், உங்களோட கோட் வந்து கொடுத்துக்கோங்க, பின் வந்து நீங்களே வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ க்ரியேட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட நீங்கள் போட்ட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்து சென்ட் ஆகிருக்கும். அந்த ஓடிபியை இந்த இடத்துல நீங்கள் போட்டு சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இவ்வளோ தான் இதை ஓப்பன் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். நான் இப்போ வந்து என்னோடய ஓடிபி வந்து போட்டு இப்போ சப்மிட் கொடுக்குறேன். என்னோடய அக்கௌண்ட் வந்து லாகின் ஆகிரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து நேம் வந்து செட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ சப்மிட் ஆகிடுச்சு. இப்போது யூ கேன் செட் யுவர் யூஸர் நேம் ஒன்ஸ் அப்படிங்கிற மாதிரி காமிக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒரு நேம் தான், அதாவது ஒருத்தருக்கு ஒரு நேம் இல்லை, ஒரே நேம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஒவ்வொரு நேமுமே யூனிக்காக இருக்கணும். ஸோ ஆண்டனி ஜார்ஜ் அப்படிங்கிற பேரில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நேம் இருக்குது அப்படின்னு சொல்லியது. ஸோ நான் ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா என்னோடய ஜி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது ஆல்ரெடி இருந்துச்சுன்னா எடுத்துக்காது, இல்லை அப்படின்னா எடுத்துக்கும். ஸோ இப்படி ஒரு நேம் பார்த்தீங்கன்னா டிஜிலாக்கரில் பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ அதனால் என்னோடய நேம் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிச்சு. ஸோ யூனிக்காக இருக்கணும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், அந்த மாதிரி நேம் பற்றி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக பேஜ் வந்து லோட் ஆகி இந்த சைட்டோட டேஷ்போர்டில் வந்து ஷோ ஆகிட்டு இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதிலேயே பார்த்தீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிறக்கான சின்ன ஒரு ஓவர்வியூ மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. சஜஷனில் வந்து ஷோ ஆகும். ஸோ உங்களோட மார்க்ஷீட்டாக இருக்கட்டும், டிரைவிங் லைசன்ஸ், ஆதார் கார்டு, பேன் கார்டு அப்படிங்கிற மாதிரி லெஃப்ட் டு ரைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் நீங்கள் எல்லாமே நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ இதன் மூலமாக நீங்கள் வந்து நிறைய டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து இந்த டிஜிலாக்கர் மூலமாக நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி அவங்களோட சாஃப்ட் காப்பியாக நீங்கள் வந்து வச்சுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் இந்த ஒரு வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம வந்து லாக் அவுட் பண்ணிவிட்டு எப்படி லாகின் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்குறேன். இப்போ ரைட் ஹேண்ட் சைடு பார்த்திங்கன்னா நம்ம லோகோ இருக்கும், அதை கிளிக் பண்ணி லாக் அவுட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என்னோடய அக்கௌண்ட் வந்து லாக் அவுட் ஆகிரும். நான் லாக் அவுட் ஆகின் வந்து கொடுத்துக்கிறேன். இப்போது நம்ம லாகின் பண்ணும்போது என்ன விஷயங்களை வந்து கேட்குது அப்படிங்கிறத வந்து நான் வந்து சொல்கிறேன். இப்போ சைன்இன் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். சைன்இன்னு கிளிக் பண்ணோடனே நம்மளுக்கு வந்து லாகின் பண்ணுற ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரே நிமிஷம் பேஜ் வந்து லோட் ஆகிட்டுருக்குது. ஓகே, இதில் வந்து சைன்இன் நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன்.
ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் நம்பரு இல்லைனா மொபைல் நம்பர். நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்போது ஆதார் நம்பர் கொடுத்துருப்பீங்க, மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்க. அதில் ஆதார் நம்பரும் மொபைல் நம்பரும் ரெண்டு இதில் ஏதோ ஒன்று கொடுத்துட்டு ஒரு பின் ஒன்று செட் பண்ணியிருப்பீங்க. அந்த பின் கொடுத்தும் நீங்கள் சைன்இன் பண்ணிக்கலாம். இல்லைனா உங்களுக்குன்னு ஒரு யூசர் நேம் ஒன்று க்ரியேட் பண்ணிங்க, யூனிக்காக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு யூசர் நேம் கொடுத்தீங்க. அந்த யூசர் நேமை வச்சு நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கலாம். எப்படி லாகின் பண்ணாலும் உங்களுக்கு ஓடிபி போகும். ஓடிபி போட்டால் மட்டும்தான் நீங்கள் வந்து லாகின் பண்ணி யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போது யூசர் நேம்னு ரெண்டாவது டேப் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா யூசர் நேம் கொடுத்து நம்ம வந்து லாகின் பண்ணுறது. மொபைல் நம்பர் ஆர் ஆதார் நம்பரை நீங்கள் வந்து கொடுத்தும் நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கலாம். இப்போது என்னோடய மொபைலுக்கு ஓடிபி இருக்கும், ஓடிபியை போட்டு நான் சப்மிட் பண்ணேன்னா என்னோடய அக்கௌண்ட்டில் வந்து லாகின் ஆகிரும். ஸோ இவ்வளோ தான் இதோட ப்ரொசீஜர்.